कौसल्या सुस्प्रजा राम पूर्वा संध्या प्रवर्तते उत्तिष्ठ नरशा दूला कर। டேய் எந்திரா, மறுநாள் காலேஜ் போற பய மாதிரி இருக்க. டைம் எத்தனைப்பா? முதல்ல நீ எந்திரா, மறுநாள் காலேஜ் போற பையனை பாடுறா. அவன் அவன் பயபக்தியோட காலேஜ் போயிட்டு இருக்கான். நீ என்னடானா, நைட் 2 மணி வரைக்கும் ஊரை சுத்திட்டு காலைல குப்புறப்பட்டு தூங்கிட்டு இருக்க. உன் தம்பிய பாடுறா, இந்த ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். நீ இன்னும் தூங்கிட்டு இருக்க. டே, சாப்பாடு ரெடி ஆயிருச்சு, கையை கழுவிட்டு சாப்பிடவா. டே, உனக்கு ஏதோ ஆடியோ மெசேஜ் வந்திருக்கு. மா, அதில் டவுன்லோட் இருக்குமா, அதை பண்ணிட்டு ப்ளே பண்ணுங்க. ஹர ஹர மகாதேவிக்கு கால் மேல கால் போட்டு கதா காலட்சேபம் பண்ணிட்டு இருந்தேன். யார் அந்த தேவகி? அதெல்லாம் ஒண்ணுல மா, சும்மா சாமி பாட்டு. நானும் வாட்ஸ்அப்ல இருக்கேன்டா. டே, அது சாமி பாட்டுனா எனக்கும் ஏத்தி விடுறா. நான் காலேஜ் கிளம்புறமா, அப்பாட ஃப்ளோஷன் இருக்கு, வாங்கிக்கோங்க. டே டே, என் பேரு சதீஷ், ராம் இன்ஜினியரிங் காலேஜில் பிஇ செகண்ட் இயர் ஜாயின் பண்ணியிருக்கேன். என்னடா செகண்ட் இயர் சொல்லிட்டு இப்போ தான் ஜாயின் பண்ணுறேன்னு கேட்குறீங்களா? லேட்டர் என்டிங்க. டிப்ளமோ படிச்சுட்டு இந்த காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்கேன். காலேஜ் ஸ்டார்ட் ஆகி 2 நாள் ஆச்சு. ஆனால் நான் இப்போ தான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் போறேன். தெரியாது நீ எங்கேயாச்சும் கேட்டு போடா. எக்ஸ்கியூஸ் மீ, உன்னை பார்த்த பின்பு நானாக இல்லையே, என் நினைவு தெரிந்து கணக்கு நான் தெரியறேனா? நாங்க கிண்டலா. ஹே கூல் கூல், சும்மா தான் கேட்டேன். வாட் யூ வாண்ட்? இங்க C4 கிளாஸ் எங்க இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? கம் வித் மீ. நடுதானா திரளனா.
அச்சா இன்னொரு பொண்ணு கூப்பிடுறாடா. டேய் நானும் வரேன்டா. சீ வைடா ஃபோன். ஹே ஐ அம் சதீஷ். அதுக்கு இல்லை சும்மா சொல்லி பார்த்தேன். நீங்கள் செகண்ட் இயரா? இல்லை தேர்ட் இயர். தேர்ட் இயரா? அப்போது நீங்கள் எனக்கு அக்காவா? இல்லை ஆண்டி. சரிங்க ஆண்டி. ஹே சாரி சாரி சாரி. உன் கிளாஸ் வந்துருச்சு. ஃபோன் நம்பர் கிடைச்சா நல்லா இருக்குமே. 9780. ஆ அவங்கிட்ட நம்பர் கேட்கவே இல்லையே. அப்படியா சரி போ. ஹே பரவாயில்ல நம்பர் கொடுத்துருப்போம். 97508. ஏங்க கடைசி வரைக்கும் உங்கள் பேரை சொல்லவே இல்லை. சமுத்ரா. அவளுக்கு எப்படி கேட்டுச்சு? வேற என்ன லவ் தான். யாரா நீ? ஓ மைண்ட் வாஸ் தான்டா. அடுத்த என்ன லவ் சாங்கா? சி அவனோட சீனியர்ரா. ஓ சீனியர் பொண்ணு வந்து அழிஞ்சு பேசுவாங்களோ. நீ தான் எந்த பொண்ணுமே சிக்க மாட்டியடா. இந்த பொண்ணு எப்போ அவனை மறக்கணா? அதான் எனக்கும் தெரில. ஜோ நீ ஒத்துக்கிட்ட பார்த்தியா? நீ கன்ஃபியூஸ் பண்ணுற. நான் கிளாஸுக்கு போகிறேன். வரையா வரலையா? நீ அவ்வளோ லவ் பண்ணுற ஒத்துக்கோ, அப்புறம் நான் கிளாஸுக்கு வரேன். போடா. ஹே இரு இரு நானும் வரேன். லூசு இப்படியா அந்த பயமுட்டுவ? யார் கால் பண்ண? உனக்கு தான். ஆனால் கால் நான் பண்ணலையே, மிஸ்டேக்காக தான் விட்டேன். அடப்பாவி. கீழே வாடா. ஏ ஒரு நிமிஷம் வந்துடுறேன். என்ன மச்சி நீனு இந்த காலேஜ் தானா? என்னடா எப்படா இருக்க? என்னடா மேலே தனியாக நின்று பேசிகிட்டு இருக்கா? ஏய் ஒரு பொண்ணை பேசுண்டா அந்த பக்கம் இருந்தாடா, அதெல்லாம் தெரிஞ்சிருக்காதுடா. டே காலேஜ் வந்து நீ ஆரம்பிச்சியாடா? இல்லைடா சும்மா ஃப்ரெண்டு தான்டா. சரி மச்சி அவன் வெயிட் பண்ணுறா, பார்ப்போம் பாய்டா. இங்கே வந்துட்டியா? எவ்வளோ இருந்தால் வெயிட் பண்ணுறது?
நான் ஒன்று சொல்லணும்னு சொன்னேன்ல. ஏய் ஏய் 1 மினிட், லைட்டாக பசிக்குது, நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். ம், மாணவன் பலி. 2 நாட்களுக்கு முன்பு மதுரையில் உள்ள பிரபல தனியார் கல்லூரி ராம் பொறியியல் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வந்த சதீஷ், சதீஷ் வயது 20 என்கிற மனம் கேடுத்திருந்ததாக செய்திகள் வருகின்றன. பெற்றோருடன் மீது பிரச்சனையா, காதல் தோல்வியா, இல்லை உண்மையிலே பேடுத்து தான் இழந்தாரா என்று பல கோணங்களில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். யார் அந்த பேய்? யார் அந்த பேய்? 2001 இதே கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வந்த சமுத்ரா வயது 20 என்கிற மாணவி கல்லூரி மாடியிலிருந்து தற்கொலை செய்து கொண்டார். இந்த பெண்ணின் ஆவி இக்கல்லூரியில் உள்ளாவி வருவதாகவும், இந்த பெண்ணின் ஆவிதான் இக்கொலையை செய்திருக்கக்கூடும் எனவும் வதந்தி கிளம்புகின்றன. இக்காரணத்தினால் கல்லூரி நிர்வாகம் 2 நாட்களுக்கு விடுமுறை என்று அறிவித்துள்ளது. டே சதீஷ், காலேஜுக்கு டைம் ஆச்சு, இன்னும் கிளம்பலையா நீனு? ஏன்டி, பேப்பரில் இவ்வளோ நேரம் இதானே படித்தேன். இவங்க காலேஜில் ஏதோ ஒரு பையன் பேய் அடிச்சு இறந்து போயிட்டானா, அதான் இவருக்கு காலேஜ் 2 நாள் லீவாம். அப்பாடி, நல்ல வேலை நம்ம இல்லை.